அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரியே ஒரு சரியான புரிதல் இல்ல ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே கட்சி எப்படி வளர்க்குதுன்னு தெரியல அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுதா அப்படி எல்லாம் பாக்க போனா காங்கிரஸ் அல்லாத திராவிட கட்சிகளோட தலைவர்கள்னு பாப்புலர் லீடர்ஸ்னு யாருமே எமர்ஜ் ஆகல அப்படிதான் இது வரைக்கும் ஆயிருக்காங்க இன்னைக்கு ஷீலா தீட்சித் இல்லைங்கிற ஒரு குறை இன்னைக்கு ஷீலா தீட்சித்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நாங்க கண்டுபிடிக்கல நாங்க தப்பு தான் எங்க தப்பு தான் அவங்க கேட்குற கேள்வி அவங்க ப சிதம்பரம் அவர்கள் பாஜக அல்லாத ஒருத்தர் வந்திருக்காங்க அவர் இப்போ பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் இப்படி பாராட்டிட்டு ஆனால் எப்போ பிஜேபி முக்தி பாரத்தை கொண்டு சாஃப்ட் இந்துத்துவாவையும் தாண்டி ஒரு மாடரேட்டா மாறி இருக்காங்க யார் சிவசேனா சிவசேனா ஓரளவுக்கு மாடரேட் ஆயிட்டாங்க மராத்தியர்கள் தான் இங்க மண்ணில் இருக்கணும்னு சொல்றவங்க தமிழர்கள் தான் இருக்கணும்னு சொன்ன திராவிட கட்சியோடு நாங்க வந்து கூட்டணி வச்சுக்கலையா இப்போது வரைக்கும் ஒரு தற்காலிக தலைவர் தான் இருக்கிறாங்க ஏன் தலைவர் நிரந்தரமா போட முடியல தலைவரே இல்லையா காங்கிரஸ்ல அவர் சோனியா காந்தி இருந்தாலும் சரி ராகுல் காந்தி அவர்கள் இருந்தாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் ஏன் மேடம் யாருமே இல்லையா அந்த குடும்பத்தை தாண்டிய பார்வையே கிடையாதான் நான் கேட்கிறேன் வெளிப்படையா கேட்கிறேன் குடும்பத்தை தாண்டி யாருமே இல்லையா உங்க கருத்து என்ன அது மாறணும்னு நினைக்கிறீங்களா மாற வேணாம் அப்படியே நினைக்கிறீங்க கட்சி ஒற்றுமை கருதி அவங்க ஃபேமிலி தான் கண்டினியூ ஆனா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ரஜினி சிஏவை ஆதரிக்கிறாரு வெளிப்படையா சொல்லிட்டாரு ஆனா உங்களுடைய கட்சிக்குள்ளேயே இருந்து பல பேர் ரஜினியை ஆதரிக்கிறாங்க ரஜினி வந்தா காங்கிரஸ் விலகி போய் விடுமா அவர் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட பிஜேபி முகமா இருக்கிறாரு ஆர் எஸ் முகமா இருக்காரு சிஏவை ஆதரிக்கிறாரு சொல்றாங்க அந்த தைரியம் காங்கிரஸ்க்கு ஏன் வரல வெளிப்படையா நீங்க சொல்லலாம் வேணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம்ல சிஏவை ஆதரிக்கும் பொழுது என்னை போன்றவர்கள் அதுக்கு முன்னாடி விஜய்க்கு நடந்த ரெய்டை தான் பாக்குற மாதிரி இருக்கு அதனால அழுத்தத்துல பேசிட்டாரோன்னு கூட தோணுது பிரசாந்த் பிஷோர் அவர்கள் எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு கூட்டணி அவர் வந்து தொடர வைப்பாரா அவர் தொடர தானே ஆகணும் வணக்கம் ஆன்ம நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைக்கு நமது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய ஆளுநர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய திருமதி விஜயதரன் எம்எல்ஏ இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெருதினும் பிரிதுகள் நிகழ்ச்சி மேம் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு மிக முக்கியமான சம்பவம் தமிழக பட்ஜெட் தான் தமிழக பட்ஜெட்டில் இந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் ஒதுக்கி இருக்கிறதா நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக முத்துலட்சுமி மகப்பெரு நிதியுதவி திட்டமாக இருக்கட்டும் அத்திக்கடுவு அவிநாசிக்கு ஒதுக்கி இருக்கிற திட்டமாக இருக்கட்டும் கீழடியில் மிக முக்கியமாக அருங்காட்சியமெலாம் வந்து காசு ஒதுக்கியிருக்கிறாங்க எப்படி ஓவராலாக பார்த்து பட்ஜெட்டை பட்ஜெட் வந்து ரெகுலர் அலோகேஷன் மாதிரி தான் தெரியுது ஸ்பெஷலாக எந்த அறிவிப்பும் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஒன்லியே பட்ஜெட் ஆன் பேப்பர் அவ்வளோதான் நீங்கள் பேப்பர் அண்ட் சாதாரணமாக எதோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்போயோ ஆரம்பிச்சுது வருடா வருடம் அதற்கு நிதி ஒதுக்கிட்டே தான் இருக்காங்க அது இன்னும் முடிவுக்கு வரல நடந்துகிட்டே இருக்குது ஆன்ல இருக்கே தவிர அது எப்போ முடியும் யாருக்குமே தெரியாது ஸோ வருஷ வருஷம் நிதிகள் கொடுத்துட்ருக்காங்க ஓகே அட்லீஸ்ட் அதை கண்டினியூ பண்ணுறாங்க அந்த அளவில் அதை பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி சிறப்பு அறிவிப்புன்னு எதுவுமே கிடையாது இப்போ பெண்களுக்கான ஏதாவது சிறப்பு அறிப்பு என்னென்ன என்னோட எதிர்பார்ப்புலாம் என்னவாக இருந்ததுன்னா கடைசி வருஷம் கொடுக்குற முழு பட்ஜெட் இது இதுக்கப்புறம் ஓட்டன் அக்கௌண்ட் தான் அடுத்த போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பட்ஜெட்டில் ஏதோ நல்ல சிறப்பு அறிவிப்புகள் இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு பெண்களுக்கான ஏதாவது திட்டங்கள் அப்புறம் ஏழைகளுக்கான பாவர்ட்டி அலிவேஷன் அதற்கான ஒரு சிறப்பு திட்டம் ஓகே ரெகுலர் அலோகேஷன் இருக்குது பவர் டி இருக்கு இருக்குது ஆனா ஆனால் வந்து அதுக்கு சிறப்பு திட்டம்னு ஒன்றுத்த தங்கள் சிந்தனையில் ஆலோசித்து வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கான சில திட்டத்தில் நிர்பயா வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக தொடர்ந்து நான் பேசியிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு என்னைக்கு நிர்பயா நிதின்னு காங்கிரஸ் ஆட்சி ஒதுக்குச்சோ அன்னையிலேருந்து மாநிலத்தில் நான் பேசியிருக்கேன் நிர்பயா நிதியை முழுசாக பயன்படுத்தி சிசிடிவி கேமராஸை அரசு பேருந்துகள்லையும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயும் அந்த தனியாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகக்கூடிய ரோட்ஸு ரொம்ப ஆபத்தான பகுதிகளில் அதாவது ரொம்ப தனிமையா இருக்கிற பகுதிகளில் ஏன்னா இந்த இளம் பெண்கள் அந்த தனி பகுதிகளுக்கு தானே கூட்டிகிட்டு போய் ஏமாத்திடுறாங்க சின்ன பிள்ளைகளை அதனால அந்த மாதிரி பகுதிகளை டார்கெட் பண்ணி அங்கெல்லாம் சிசிடிவி கேமராஸ் வைங்க இந்த ஃபண்டை முழுசாக பயன்படுத்துங்க இந்த ஃபண்டு வேற பயன்பாட்டுக்கு போயிடாம இல்லை ரிட்டர்ன் போயிடாம மத்திய அரசுக்கு

நம்முடைய அந்த மகப்பேறு டெலிவரிஸ் ஆமாம் வந்து அரசு மருத்துவமனையில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அது உண்மையும் கூட ஓகே ஓகே அந்த டேட்டா உண்மை தான் டேட்டா உண்மை தான் அது டேட்டாவில் மாற்றுக்கிறது இல்லை எனக்கு அது இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு என்னென்னு நினைக்கிறேன்னா பெயின்லெஸ் லேபராக அதை ஆக்கணும் ஓகே வழி இல்லாத நேச்சுரல் டெலிவரி அதுக்கு சிந்தனையை செலுத்தணும் இந்த அரசு சி செக்ஷனை அதாவது சிசேரியனை குறைக்கணும் இங்கே இன்றைக்கி சிசேரியன் ரேட்டும் ஈக்குவலாக இருக்குது அறுபத்தஞ்சி சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் சிசேரியனாக முடியுது அந்த வலிக்கு பயந்து ஸோ அந்த மனநிலையை பெண்களிடம் இப்போ அரசு மருத்துவமனையினாலே நார்மல் டெலிவரி ஊக்கி வைப்பாங்க இன்னும் கொஞ்சம் பெயின்லெஸ் லேபருக்கு இன்னும் சில விஷயங்களை புதுமையாக உள்ள விஷயங்களை கொண்டு வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணோம் அது மிஸ் ஆகிருக்கு நினைக்கிறேன் மிஸ் ஆகியிருக்கு அதுக்கு உண்டான சில அறிவிப்புகள் இன்னைக்கு நல்ல வளர்ந்த நாடுகளில் பிற எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நம்ம மாநிலம் அதை ஃபாலோ பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் சில திட்டங்களில் பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக இந்த இந்த தடவை திட்டங்களே

வர வேண்டியது அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் இந்த ரைட் டு எஜுகேஷன் அதில் வர வேண்டிய தொகை நிலுவைத் தொகை பெண்டிங் இருக்குது மத்திய அரசுலேருந்து அதே மாதிரி இதில் ஆதி திராவிட நலத்துறை அதில் எஸ்சிஎஸ்சி ஃபண்டு வர வேண்டியது அது நிலுவையில் இருக்குது அதுவும் வந்து சேரலை அதே மாதிரி இன்னும் நிறையா ஸ்கூல் எஜுகேஷனில் நான் சொன்னது ஆர்டி உள்ளாட்சித்துறை என்று பல்வேறு துறைகளில் எல்லாமே நிதிகள் வரல வரல மத்திய அரசு தொடர்ந்து துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லிகிட்டே இருந்ததை நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் இன்னைக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் மானிய குறைப்பு வேறு நடந்திருக்கு ஏற்கனவே கொடுத்தது இந்த வேறு மானியம் குறைச்சிருக்கு ஆமாம் மானிய குறைப்பு அதே போல் ஃபிஃப்டீன்த்து ஃபினான்ஸ் கமிஷனில் நிறைய குறைகள் குறைச்சிருக்காங்க சப்சிடி குறைஞ்சிருக்கு நித்தி ஆயோக் மூலமாக திட்டங்களும் குறைஞ்சிருச்சு நீங்கள் நல்ல வளர்ச்சி பெற்ற மாநிலமாக நாம விருது வாங்குற இடத்துல திட்டங்களை குறைச்சிங்கன்னா அப்போ வளர்ச்சி போதும்னு அர்த்தமா ஏன் அதை குறைக்கணும் மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புகளை தரணும் இல்லையா நமக்கு வச்சுக்கோங்களேன் நம்ம வளர்ந்துட்டோங்கிறதுக்காகவே தொடர் வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு மத்திய அரசு நினைக்க கூடாது குறிப்பிட்ட துறைகளை வளர்ந்துட்டோம் ஸோ அதுக்கு கொஞ்சம் நிதியை குறைச்சிருக்கலாம் மற்றது அதிகப்படுத்திக்கலாம் இல்லையா கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வளர்ந்த துறைகள்னு சொல்லக்கூடியது வந்து தொடர் செலுவினம் இருக்கிற துறை அதெல்லாம் ஓகே நீங்க அந்த தொடர் செலவினத்தையே அலோவ் பண்ணல மத்திய அரசு அதை தான் குறைக்கிறாங்க அந்த இடத்துல தான் எங்க மாநில அரசு ரொம்ப தொய்வை சந்திக்குது அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்க கையில இருந்து போட்டு செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது சுமை அதிகமாகிடுது கடன் சுமை அதிகமாகிடுது இன்னைக்கு கடன் சுமை பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் கோடி டிக்ளேர்டாக இருக்குது கவர்மெண்டோடது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அது இருபத்தொன்னு புள்ளி எட்டு மூணு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு கட்டுக்குள் இருக்கு அப்படிங்கிறாங்க கிடையாது இது முப்பத்தஞ்சு சதவீதத்தை தாண்டிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டோட டியூவே ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் க்ரோர்னா அது இல்லாமல் பப்ளிக் செக்டார் சேர்த்து அது இல்லாமல் பிற பாண்ட்ஸு அதுலெல்லாம் சேர்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இந்த கவுண்டர் கேரண்டிஸ் வேறு நிறைய தர்றாங்க எல்லாம் சேர்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடியை தாண்டிடுது அப்போது நீங்கள் கடன் சுமைங்கிறது பெரிய அளவில் இருக்குது நிதி பற்றாக்குறையும் இருக்குது வருவாய் பற்றாக்குறையும் இருக்குது ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ரெவன்யூ டெஃபசிட் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி தான் வந்து இது வந்து இந்த அரசு வந்து தாக்கி பிடிக்கும் புதிய திட்டங்களுக்கு எப்படி நிதிகள் இருக்கும் ப்ரொவிஷன் பண்ண முடியாது இல்லாத உடனே சும்மா அறிவிச்சிட்டு வெறும் அறிவிப்பா தூங்கிட்டு இருக்கோம் பட்ஜெட் மீது பல கேள்விகளை நீங்க முன்வைக்கிறீங்க விமர்சனம் முன்வைக்கிறீங்க ஏற்றுக்கொள்றோம் ஒரு ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய மாற்றங்களை அல்லது விமர்சனங்களை அதிமுக அரசு உள்வாங்கி அது மாற்றத்திற்கான வேலைகளை செய்யலாம் ஆனா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கேட்கணும் மேடம் ரொம்ப நல்லா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் திமுக எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு கோரிக்கை முன் வச்சுட்டே இருந்தீங்க காவிரி டெல்டா பகுதியை

அப்படின்னு நீங்கள் அறிவிக்கும் பொழுதே அதற்கு என்ன லீகல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஓகே அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட அறிவிப்பாக வந்தால் தான் அங்கே அந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை நிறுத்த முடியும் ஓகே நீங்கள் மத்திய அரசு வலியுறுத்தி இந்த அறிவிப்பை பண்ணணும் இல்லைன்னா நாம் இங்கே போடுற சட்டத்தை சட்டமாக நிறைவேற்றி அனுப்புறதில்லை அனுப்பின பிறகு பிரசிடென்ட் அசன்ட் வரணும் அதுக்கு ஓகே வந்தால் தான் அதற்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் இதுக்கு ஒரு லீகல் நீங்கள் முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு அவர் விவசாயிகள்லாம் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட விவசாயிகள் அதுக்கெண்டு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கலாம் ஆனால் உண்மையாகவே இது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையோ இல்லை பிற திட்டங்களையோ ஆல்ரெடி டெண்டர் ஆயிடுச்சு அந்த டெண்டரான அந்த திட்டங்கள்லாம் திரும்ப பெறப்படுமா என்ன ஆகும் இல்லை கோர்ட்டுகளாவது இந்த மாநில அரசு வேளாண் திட்டம் வேளாண் மண்டலம் அறிவிச்சுட்டாங்க அதனால் ஸ்டேக்கு கொடுப்பாங்களா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை ஏமாத்துறாரு பொய் சொல்றேன் இதான் இருக்கு இல்ல ஒ இல்ல இதுல அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போலாம் நான் ஏமாத்துறாரு பொய் சொல்றாருங்கிறத நான் சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை இதுக்கு வந்து ஒரு ப்ரெசிடென்ட் அசன்டே கிடைச்சிருது ஒரு சட்டமாக்கப்பட்டு கிடைச்சிருச்சுன்னா அதன் பின்னர் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு பின்வழிக்க மாட்டேங்கிறாங்க என்வயர்மெண்ட் மியூசி ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் இவங்க கொடுக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்வளிக்க வேண்டிய சூழ்நிலை ஓகே இல்லைன்னா இவங்க வேளாண் மண்டலமாக தமிழ்நாடு அறிவிச்சிருச்சுன்ட்டு கோர்ட்டு ஸ்டே கொடுக்கணும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு ஸ்டே கொடுக்கணும் இதெல்லாம் இனி நடக்க போகிறது நாம் சஜஷன் தான் பண்ணுறோம் இதில் எத்தனை நடக்கும் நடக்காதுங்கிறது தெரியல அதனால்தான் நிறைய எதிர்கட்சிகள் வந்து இது ஒரு ஏமாற்று வேலையா இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க அறிவிப்பு வரவே இருக்கிறீங்க அது அறிவிப்பு சரியா செயல்படுத்துவாங்களாங்கிறத கேள்வி அறிவிப்பை செயல்படுத்த முடியுமாங்கிறதான் கேள்வி நீங்க வந்து அதுல தான் அவங்க ஏமாத்துறாங்கிற ஒரு பதில் வருது ஓகே நீங்க அறிவிப்புங்கிறது நல்ல அறிவிப்பு தான் அப்ப நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு சரியா அறிவிச்சிருச்சு மத்திய அரசு இதுக்கு கவனம் கொடுத்து உடனடியாக இதுக்கான விஷயத்தை பெறணும்னு ஒன்னா நிக்கணும் மாநில அரசு கூட ஆனா இங்க நீங்க மாநில அரசு கூட எதிரியான மத்திய அரசுக்கு சாதகமா போற மாதிரி தான் ஒரு போக்கா இருக்க முடியும் இது வந்து நீங்கள் ம இந்த விமர்சனம் மத்திய பாஜக அரசு மீது வரக்கூடிய விமர்சனம்தான் பாஜக அரசு குறியே வைக்கல நீங்கள் மாநில அரசு தான் குறி வைக்கிறீங்கன்றாங்க அது கிடையாது நம்மை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை க பொறுத்தவரை தெளிவாக இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்த வேளாண் மண்டலம் என்ற வார்த்தை வந்து விட்டாலே அங்கே வந்து உங்களுக்கு அந்த இதுவே வராது உங்களுக்கு மாநில அரசு பாதிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டும் வரக்கூடாது நார்மலாக அதான் அதோட மீனிங் ஆனால் அந்த மீனிங் வந்து அமல்படுத்தப்படுமா செயல்படுத்தப்படுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி அது மத்திய அரசு தான் இருக்குன்னு சொல்ல ஆமாம் அது வந்து மத்திய அரசு வந்து ஒன்றுல அந்த திட்டங்களை நிறுத்தணும் மாநில அரசு கோரிக்கையின் பேரில் இந்த மாதிரி நாங்கள் அறிவிச்சுட்டோம் இதை நிறுத்துங்கன்ட்டு இல்லைன்னா மத்திய இது சட்டமாக்கப்பட்டு பிரசிடென்ட் அசன்ட் வரணும் இந்த சட்டத்துக்கு இது வருங்காலங்களில் தான் நம்ம சொல்ல முடியும் அதை பொறுத்து நாம வந்து இந்த விமர்சனங்களை நான் நினைக்கிறேன் மேம் ரொம்ப வெளிப்படையாவே நான் கேட்டுடுறேன் கூகுளில் தான் தேடணும் போல் இருக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் ரொம்ப பட்ட பட்டவாதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கூகுளில் தான் தேடணும் நினைக்கிறீங்களா காங்கிரஸ் கட்சியை எங்கே போச்சு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எல்லாருமே கூகுளில் தானே பார்க்குறாங்க

விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு நான் ஒரு கேள்வி முடிச்சிடறேன் முழுசா முடிச்சிடறேன் டெல்லியில வந்து காங்கிரஸ் அடைந்த தோல்வியை பற்றி விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு ஓகே தோத்துட்டாங்க பல இடங்களை இழந்துட்டே வராங்கன்னு முன்னாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய ப சிதம்பரம் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவிச்சார் ஆம் ஆத்மி ஜெயிச்சிட்டாங்க அருந்த சில வாழ்த்துக்கள் சொல்றாரு பிரணாப் முகர்ஜினுடைய மகள் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க என்ன நீங்க ஆம் ஆத்மியை வந்து வாழ்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம கட்சி மாநிலத்தில் இல்லாம போயிட்டு இருக்கு அதை பத்தி பேச மாட்டீங்களான்னு முன்னாள் நிதியமைச்சர் ஒருவே எதிர்த்தும் கேள்வியும் பதிவும் போட்டிருக்கிறாங்க அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரே ஒரு சரியான புரிதல் இல்லை ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே கட்சி எப்படி வளர்க்குதுன்னு தெரியல அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதா அப்படி கிடையாது நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த கவனிக்கணும் இன்னைக்கு டெல்லியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பிற மாநிலங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு ஓகே மகாராஷ்டிரால ஒரு ஒரு பிஜேபி அல்லாத ஒரு அரசாங்கத்தை காங்கிரஸ் உதவியோட நடந்துகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் உதவியோட காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியுற நேரத்துல வரும் காங்கிரஸ் வர முடியாத நேரத்துல யார் வர முடியுமோ அவங்கள முன்னர் காங்கிரஸ் நோக்கணும் காங்கிரஸ் நோக்கம் இல்ல சொல்றேன் கர்நாடகால அப்படி ஒரு சூழல் இருந்தது வேற ஒரு ஆட்சியை கொண்டு வந்தோம் ஜனதா இதழ் ஆட்சியை அதன் பின்னர் அது மீண்டும் பிஜேபி கையில் போச்சு அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இப்போ நீங்கள் வந்து சிவசேனா ஆட்சி நம்ம ஆதரிக்கிறோம் அவங்க அப்படி பிடிச்சி நிற்கிறாங்க அதுமாதிரி ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் அவங்க இங்கே எங்கேயுமே இப்போ நீங்கள் இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் இருந்த பாஜக எப்போ பார்த்தாலும் காங்கிரஸ் முக்து பாரத்துன்னு சொன்ன இடத்துல அவங்கள பதினேழு மாநிலத்துக்கு சுருக்கி கொண்டு வந்துட்டோம் பாஜக முக்து பாரத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்

ஆனால் மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சாங்க நாம் அதை வந்து வேண்டாம்னு சொல்ல முடியாது அன்றைக்கி சூழல் மாறுச்சு அன்றைக்கி காங்கிரஸை வச்சு தான் காங்கிரஸின் ஒரு பகுதியை வச்சு தான் திராவிட கட்சி வருது அறுபத்தொம்போதில் ஓகே அதன் பின்னர் வந்த வரலாறை பாருங்க எம்ஜிஆர் மீண்டும் காங்கிரஸை வச்சு தான் அவர் வர்றாரு அடுத்தது இவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களும் காங்கிரஸை வச்சு தான் அவங்களும் வராங்க இவங்க இந்த லீடர்ஸ் எல்லாம் டாக்டர் கலைஞர் ஐயா அவரும் வந்து காங்கிரஸ் காங்கிரசான இந்திராகாந்தி சப்போர்ட்ல தான் அவர் மறுபடியும் பெருசா எமர்ஜ் ஆ வர்றாரு ஓகே அப்படி எல்லாம் பாக்க போனா காங்கிரஸ் அல்லாத திராவிட கட்சிகளோட தலைவர்கள்னு பாப்புலர் லீடர்ஸ்னு யாருமே எமர்ஜ் ஆவல அப்படிதான் இது வரைக்கும் ஆயிருக்காங்க ஒரு திராவிட கட்சி வருது அதற்கு இணையான இன்னொரு திராவிட கட்சி போட்டியில வருது உருவாக்கப்படுது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க உங்க ஒண்ணு இது மாதிரி காங்கிரஸ் கூட்டம் அதுக்காக காங்கிரஸ் தேசிய கட்சி வர முடியல ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேறு பக்கம் கூட்டணி வச்சுக்கிறாங்க அவங்களே வந்துக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க இப்படியே போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா பிரிவினைக்கு பிறகு ஆந்திராவில் இதே சூழ்நிலை வந்துருச்சு எங்களுக்கு காங்கிரஸ் இல்லாமல் போன இடத்துல அதை யார் எடுக்கிறா பாஜக எடுக்க முடியல அங்க எடுக்கிறது சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியும் அவங்க மாதிரி மாதிரி வர போறாங்க அதே மாதிரி கேசிஆர் தெலுங்கானால அங்க எதிராய் கேசிஆருக்கு வேற ஒரு மாநில கட்சி இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா அது காங்கிரஸ் இல்ல பிஜேபியோ அங்க போட்டி போட்டுக்கிட்டு வர வாய்ப்பு இருக்கும் எங்க எங்க இன்னொரு பிராந்திய கட்சியோ மாநில கட்சியோ இல்லையா போட்டிக்கு அங்க தேசிய கட்சியோட பிரசன்ஸ் வருது அதுதான் ஆனா பெருசா வர முடியல பெருசா வர முடியல மேடம் அதுதான் கேள்விங்க மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்குங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து உண்டான திட்டங்கள் தேசிய அளவில் தேசிய கட்சி தேசிய ஆட்சிக்கு வர கட்சி ஏதோ தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒன்று போல் சில இடங்களில் காமிச்சிருவாங்க அது மக்கள் மனசில் பதிஞ்சு போயிடுது அதனால் என்ன ஆயிடுதுன்னா தேச நலன் பாராட்டுற சில தொகுதிகளில் மட்டும் வந்து அந்த நேஷனல் மைண்ட் இருக்கிற இடத்துலலாம் தேசிய கட்சிகள் வந்துடும் சரி பாக்கி இடங்கள்ல இல்லை கூட்டணியில் வரும் பாக்கி இடங்களில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அந்த மைண்ட்செட் வந்து பிராந்திய மாநில கட்சிகளுக்கு உண்டான இடத்த தான் அது வழங்குது அப்படி தான் டெல்லியில் நீங்கள் இது வேண்டுமோ வேண்டாமோ ஒரு மாநில பிராந்திய கட்சின்னு எமர்ஜான ஆம் ஆத்மி கட்சி வந்து இன்னைக்கு அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க நாம இப்போ இவங்க ஷீலா தீட்சி அம்மையார் இருந்தப்போ பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தாங்க இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது எங்கள் எல்லாம் உள்ள எல்லா பாலங்களும் வந்தது மெட்ரோ வந்துச்சு மெட்ரோ ரயில் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் இந்த ஜேஎன்என் அந்த திட்டத்தின் கீழ் நிறைய புதிய பேருந்துகள் ஏசி பேருந்துகள் முதல் முன்மாரியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில தான் எல்லாம் பண்ணோம் அதெல்லாம் கேட்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஷீலா தீக்ஷித் இல்லைங்கிற ஒரு குறை இன்னைக்கு ஷீலா தீக்ஷித்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நாங்க கண்டுபிடிக்கல நாங்க எங்கள் தப்பு தான் எங்க தப்பு தான் அதை நான் ஏற்றுக்குறோம் இன்னைக்கு ஷர்மிஸ்ரா முகர்ஜி அவர்கள் வந்து பிரணாப் முகர்ஜி மகள் வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் ஒருத்தரை கொண்டுறாள் தான் அந்த கேள்வி அவங்களே கேட்குற மாதிரி ஆச்சு அவங்க கேட்குற கேள்வி அவங்க பா சிதம்பரம் அவர்கள் பாஜக அல்லாத ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் இப்படி பாராட்டுட்டு ஆனால் எப்போ பிஜேபி முக்த கொண்டு வர கிடையாது இப்போ நீங்கள் திமுக இங்கே ஜெயிச்சா திமுகவை பாராட்டக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சா தப்பு எங்களோட கூட்டணி கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பத்தில் கூட்டணி பேசுனாங்க அதுக்கப்புறம் செயற்ப செய்யப்படுத்த வரல அதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க சரி பாஜக அல்லாத ஒரு மாநில கட்சி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம அட்லீஸ்ட் அதில் ஆஸ்வாசப்பட்டு சரின்ட்டு நம்ம தலைவர்கள் ஆனால் வந்து எங்கள் ஓட்டை தான் அவங்க எடுக்கிறாங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை நாங்கள் வேலை எல்லாம் பார்க்கறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா எட்டு நாள் நான் பிரச்சாரத்துக்கு என்னை இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து என்னை தமிழர் மற்றும் மலையாள பகுதிகளுக்கு என்னை இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க டெல்லியில் நீங்கள் வந்து தொடர்ந்து அங்கே வந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கேபுரம் அதுலேயே கனகதுர்காபுரம் சிவபத் ஹரிநகர் அப்புறம் சன்லைட் காலனி ஆஷ்ரம் நேரு பிளேஸ் ராஜேந்திர பிளேஸ் ஈஸ்ட் பட்டேல் நகர் அப்புறம் மையூர் விஹார் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஏரியாஸு நீங்கள் காசியாபாத் அந்த எண்டு வரைக்கும் போய் நான் அந்த பிரச்சாரம் யூபி பிகினிங் வரைக்கும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் போய் எல்லாம் இந்த பக்கமும் இந்த எண்டும் குர்கான் இந்த பக்கம்லாம் துவாரகா எல்லா இடமும் போய் பிரச்சாரம் பண்ணோம் தமிழர் வாழ்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ணது போக நம்முடைய புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களை வச்சு நாங்க மீட்டிங்ஸ் போட்டோம் அதே மாதிரி திரு உம்மன் சாண்டி சார வந்து மலையாளம் ஏரியாஸ்ல வச்சு கூட்டிட்டு போய் அங்க அந்த மீட்டிங்லாம் போட்டோம் அவங்க எல்லாம் பேசினாங்க இப்போ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சாரம் நடந்தது நிறைய வேலையும் நடந்தது ஆனா கூட்டமும் நிறைய வந்தது

அந்த கால சக்கரத்துக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அதாவது என்ன சொல்றீங்கன்னா ஆம் ஆத்மி இல்லனா காங்கிரஸ் வந்திருக்குன்றீங்களா ஆட்டோமேட்டிக் மேம் ஏற்கனவே வாங்கன வாக்கு சேதத்தை விட பிஜேபி கூட வாங்கி இருக்கு காங்கிரஸ் குறைவா வாங்கி இருக்குல்ல அதாவது மூணு சீட்ல இருந்து அவங்க ஏழு சீட்டா வந்திருக்காங்க வேர்ந்திருக்காங்க நான் இல்ல நான் தே மேட் ரோட்ஸ் அதல நான் மாற்ற கருத்து சொல்ல நீங்க டெபாசிட் எழுதி நான் என்ன இது நாங்க வந்து இந்த நிலைமை எங்களுக்கு வருங்கிறது முதலே தெரியும் ஃபர்ஸ்ட் ஹோட் இருக்கும்போது தெரியும் நாங்க அசெஸ் பண்ணிட்டோம் நாங்க அசெஸ் பண்ணிட்டோம் அதனால தான் எங்களுடைய மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் கமல்நாத் அவர்கள் தெளிவாக நாங்கள் இதை எதிர்பார்த்த ரிசல்ட் தான் சொல்லிட்டார் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நாங்கள் எதிர்பார்த்தது தான் ஆனால் அதே நேரம் எங்களுடைய வாக்குகளை தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னு கள நிலவரங்கிறது எங்களுக்கே தெரிஞ்ச காரணம் என்னென்னா மக்கள் வந்து அந்த அரவிந்த் கெஜ்ரிவால தங்களுக்குன்னு உள்ள லோக்கல் பர்சன் மாதிரியும் ஏதோ ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டெல்லி ஏட்டு டெல்லியில ஐஐடியில் படிச்சவர் டெல்லியில ஐஆர்எஸ் இருந்தவர் டெல்லி பிரச்சனையை அறிஞ்சவர் இப்படி பார்க்குறாங்க காங்கிரஸ்ல இருக்கவங்களும் டெல்லியில இருந்தவங்க தான் ஆனா மக்களோட மனப்ப புரிதல் என்ன இப்ப காங்கிரஸ் இப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நாங்கள் என்னமோ நாங்கள் டெல்லிலேயே உட்காந்துருக்க மாதிரி இங்க ஒரு பாவல பாவனை இருக்கத்தானே செய்யுது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகலையோ அதிமுக இருக்கவங்க அவங்க நம்ம தமிழ்க்காரங்க இவங்கெல்லாம் டெல்லிக்காரங்க அப்படிங்கிற பார்வையை இன்னும் இருக்குது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மாறிடுச்சு நல்ல மாறி இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருபது காலம் அந்த பார்வையை உருவாக்கினாங்க இப்ப கூட்டணிகள் சேர்ந்து சேர்ந்து நிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த பார்வை மாறிடுச்சு தமிழ்நாட்டில் நின்றுச்சு மாறிடுச்சு நம்மளையும் உள்ளவங்களா என் மக்களை ஏற்றுக்கிறாங்க அந்த பிரச்சனை இல்லை ஆனா அதே நேரம் டெல்லியில டெல்லியில இருக்கிறவங்களே டெல்லியில இல்லாதவங்க மாதிரி பார்க்குறதும் டெல்லிக்காரங்கட்டு ஆம் ஆத்மி கட்சி காரங்களை அந்த பார்வை வந்து ஒரு புது ஒரு புதுசாக ஒரு நைஸ் தர மாதிரி எண்ணங்களுக்கு அடாப்ட் அப்படி எடுத்துக்கலாமா அது இன்னும் இல்லை மக்கள் எண்ணங்களுக்கு அடாப்ட் தான் இருந்திருக்கும் இவ்வளோ நாள் அந்த மக்கள் எண்ணம் லேசா மாறுது மாறி வேற பக்கம் பார்வையை செலுத்துறாங்க அதே மக்கள் மீண்டும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்ல நிச்சயமா மாற்றி பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் குறிப்பா இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து நான் ஐயா அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு போது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் இப்ப உதாரணத்திற்கு காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடுனா ஒன்னு ரைட் லெப்ட் வெளிப்படையா சொல்லிடுவாங்க ஆமாங்க சிஏவை எதிர்க்கிறோம் சேவை ஆதரிக்கல என்ஆர்சி ஆதரிக்கல நம்ம வெளிப்படையா சொல்லியிருப்பீங்க அவரு முன்னூத்தி எழுபது நீக்கிறதுக்கு வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சாரு சிஏவுக்கு ஆதரவா எதிர்ப்பாங்கிறத பேசவே இல்லை ஷாகின் பாக்கல போய் எட்டியும் பார்க்கல அங்க பல நாட்களா காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் பல பேர் இருந்தாங்க ஆனா அந்த பக்கமே அவர் வரல எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் கோர் இந்துத்துவா ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அவர் தான் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னா அப்ப காங்கிரஸுக்கு என்னதான் ரோலிங்க எப்படிதான் மக்கள் பாக்குறாங்க அதுதான் அதாவது அங்க வந்து வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பாலிசியை அரவிந்த் கெஜ்ரிவால் கடைபிடிச்சாருங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது இல்ல இல்ல அதான் அதை நீங்க ஆதரிக்கல சாஃப்ட் இந்துத்துவான்னா அவர் வந்து கிட்டத்தட்ட மோடியை யாரும் மோசமாக பேசுனத கூட அவர் ஒரு எதிர்ப்பு ஒரு தெரிவித்து அவர் ஒரு ஒரு நல்ல மனிதர் மாதிரி காமிச்சிக்க முயற்சி பண்ணார் அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள் பிஜேபிக்காரங்களே வாழ்த்து சொல்கிற மாதிரிலாம் காமிச்சுக்கிட்டாரு அதனால் பிஜேபி ஓட்ஸாக கொஞ்சம் கவர்ந்தார் இவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அப்படியே பிளான் பண்ணி பண்ணார் அனல அந்த அனி அனலட்டிக்ஸை கரெக்டாக வந்து ப்ராக்டிக்காக அனலிட்டிக்ஸை புரிஞ்சு அதை கேப்சர் பண்ணுறதுல மட்டுமே தன்னோட கவனத்தை செலுத்தினார் அவர் வந்து இந்த கொள்கைக்குள்ளே போல நீங்கள் வந்து நான் தான் என்ன கொள்கையில் நிற்கணுங்கிறதுல அவர் பிடிவாதமான ஒரு கொள்கையை காமிக்க சாமர்த்தியம் நினைக்கிறீங்களா சந்தர்ப்பாவதம் நினைக்கிறீங்களா ரெண்டும் சேர்ந்து தான் அது சாமர்த்தியம் கலந்த சம் சந்தர்ப்பவாதம் அது ஏன்னா தமிழிசை மேடம் வந்து சொல்லுவாங்க வெற்றிகரமான தோல்விங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் சாமர்த்தியம் கலந்த சந்தர்ப்பவாதம் தான் இதை சொல்லணும் ஏன்னா ஒரு ஜெயிக்கிறது மட்டுமே ஒரு கொள்கைன்னு வரும்பொழுது இந்த சாமர்த்தியம் கலந்த சந்தர்ப்பவாதம் தான் பயன்படுது அங்க அந்த இடத்துல நீங்க வந்து காங்கிரஸ் போன்ற மிகப்பெரிய பழம் பழம்பெரும் கட்சிய வந்து அந்த அந்த சந்தர்ப்பவாத போக முடியாது எப்படி போக முடியும் யோசிங்க நாங்க வந்து ஒரு சின்ன உங்களுக்கு தான் வெற்றிய நோக்கம் இல்லையே உங்களுக்கு வெற்றிங்கிறது நோக்கம் இல்ல அது வெற்றி நோக்கம் இருக்கலாம் ஆனா கொள்கை மீறிய வெற்றிங்கிறது தவறானதா இருக்கும் ஏன் கொள்கையை மீறி நீங்க இப்ப வந்து மகாராஷ்டிரா கூட்டணி வைக்கலையா சிவசேனா கூட கூட்டணி உங்களுக்கு சிவசேனா உங்களுக்கு கூட்டணி ஒண்ணுதானா இல்ல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹார்ட் கோர் இந்துத்துவால இருந்து சாப்ட் இந்துத்துவாவையும் தாண்டி ஒரு மாடரேட்டா மாறி இருக்காங்க சிவசேனா ஓரளவுக்கு மாடரேட் ஆயிட்டாங்க

அந்த வெறிகொண்ட காங்கிரஸ் கட்சி கிடையாது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே ரேஷன் கார்டு இது சொல்கிற கட்சி நம்ம கிடையாது அதனால தான் அந்த மொழிவாரி மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகள் மொழிகளை பற்றி ஒன்றி நிற்கும் பொழுது அவங்களோட நாங்கள் ஒன்றி நிற்போம் அதுதான் எங்களோட கொள்கையை இப்போ நாங்கள் செக்குலரு எல்லாவற்றையும் எடுத்துக்குவோம் மதச்சார்பினுமே எடுத்துக்குவோம் மொழி அனைத்து மொழிகளுக்குமான ஆதரவு தரும் கொள்கையும் எங்களோட எல்லா நேரமும் காங்கிரஸ் அப்படிதான் சொல்ல முடியுமா எப்பயுமே அப்படிதாங்க ராஜாஜி அவர்கள் அப்படிதான் இருந்தார் தமிழ்நாட்டில் இல்ல ராஜாஜி வந்து ராஜாஜியை பிரிக்க முடிஞ்சதால தான் அறிஞர் அண்ணா வர முடிஞ்சது அதாவது அந்த கொள்கையை காங்கிரஸ் கடைபிடித்த அந்த கொள்கையிலிருந்து பிறழ்ந்து போனதுனால தான் அண்ணா வந்தாருன்னு சொல்றீங்க அப்படி அதுல வந்து அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியில ஏற்பட்ட பிளவை இதே சாதுரியமா சந்தர்ப்பவாதமா நல்லா ஆலோசிச்சு திறம்பட இல்ல கடைபிடிச்சாரு அவருக்கு அன்னைக்கு வந்து அரசியல் அந்த சாணக்கியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நான் அதெல்லாம் அட்மயர் பண்ற ஆளு புரியுது நான் ரொம்ப ரசிக்கிற ஆளு அரசியல் அந்த பார்வையில் பார்த்தா தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் நீங்க அரசியலில் ஜெயிக்கிறது மட்டுமே ஒரு கொள்கையா வச்சுக்கணுங்கிறதுல எனக்கு எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கேன் காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கொள்கைங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் நீங்க நாங்கள் என்ன கொள்கை பிடிப்பில் இருக்கமோ அந்த கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சில விஷயங்கள்ல இறங்கணும்னா அதில் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுவோம் ஓகே அந்த கஷ்டத்துல டிலே ஆயிடும் டிலே ஆனவனும் வேற ஒருத்தன் பிடிச்சிடறான் இதுதான் நடக்குது சரி அதனால எங்க எங்களோட பிரச்சனையே அதுதான் ஆனால் அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை அந்த சாதுரியமான பாலிடிக்ஸ் இருக்குது பாருங்கள் அரசியல் பாரு அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் அந்த காலத்தில் அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் இவங்க அந்த அந்த மாநிலத்துடைய போக்கை திசையை திருப்புறாங்க பாருங்கள் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை காங்கிரஸ் இன்னும் உள்வாங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் மாதிரி பெரிய கட்சியால் பண்ண முடியாது நீங்கள் அந்த அந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்குள்ள அது ஒரு தனிநபர் ஆ ஆலோசித்து போகிற ஒரு பாதை அது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட்டு இருக்கும் அங்க டிஸ்கஷன் வந்து ஒரு தனி நபர் கையில இருக்காது ஓகேமா புரியுது நீங்க சொல்றது இந்த கூட்டணி அல்லது இந்த மற்ற விஷயம் வந்து கொள்கை சார்ந்தா எப்போதுமே வந்து காங்கிரஸ் இருக்குங்கறத நல்ல உணர்ந்துக்க முடியுது தமிழ்நாட்டுல அப்படிதான் நீங்க இன்னுமே இருந்துகிட்டு இருக்கீங்க இப்போ நான் அதே கேள்வி துணை கேள்வன் வச்சிருந்தேன் இந்த தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வெகு காலமாகவே காங்கிரஸ் கட்சியால் பல இடங்களில் முடியும் அப்படிங்கிறது அதற்கு முக்கியமான காரணமே சரியான தலைமை இல்லை அப்படிங்கிறது அல்லது இருந்த தலைமையே தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்த கட்டத்தில் கட்சியை பயணிகள் செய்வதற்கான ஒரு பொறுப்போ தார்மீக பொறுப்பு யாரும் ஏற்றுக்கல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இப்போது வரைக்கும் ஒரு தற்காலிக தலைவர் தான் இருக்கிறாங்க ஏன் தலைவர் நிரந்தரமாக போட முடியல தலைவரே இல்லையா காங்கிரஸ்ல நீங்க அது தற்காலிக தலைவர் நீங்க சொல்றீங்க இடைக்கால தலைவர் தான் வந்து இருக்காங்க இடைக்கால தலைவர்னு அவங்க நம்ம பார்ட்டியில் அதை சொல்றாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவங்க ரொம்ப ரொம்ப காலமாக தலைவராக இருந்தாங்க இப்போ தலைவராக கண்டினியூ அவர் தான் பார்க்குறேன் எங்களுக்கு அது இடைக்காலம் நிரந்தரமாக அதெல்லாம் தோணலை ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவர் அன்னை சோனியா காந்தி இருக்கட்டும் அவர் வந்து முடிவு எடுத்திருக்காரு விரைவில் ராகுல் காந்தி அவர்களும் தலைவராக வாய்ப்பு இருக்கலாம் அதனால அந்த பிரச்சனை எங்களுக்கு பெருசாக தெரியல அப்புறம் சோனியா காந்தி இருந்தாலும் சரி ராகுல் காந்தி அவர்கள் இருந்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் ஏன் மேடம் யாருமே இல்லையா அந்த குடும்பத்தை தாண்டிய பார்வையே கிடையாது நான் கேட்குறேன் வெளிப்படையாக கேட்குறேன் இப்போ குடும்பத்தை தாண்டி யாருமே குடும்பத்தை தாண்டி அவர்களே ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது செயல்படுத்த முடியும் அது இல்லாமல் கட்சியுடைய பொதுக்குழு தேர்ந்தெடுக்கணும்னா அது நடக்க மாட்டேங்குது அது நடக்க நடக்கல அப்படி இப்போ அந்த அந்த இப்போ ஏன்னா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா ஒற்றுமையும் வந்து இந்த நம்ம நேரு ஃபேமிலியை மையப்படுத்தி தான் இருக்கு காங்கிரஸ்ல அந்த ஒற்றுமைங்கிறது குழஞ்சி விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம இப்போ குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கணும் அப்படின்றீங்க அதை வெளியில் வந்தால் ஒற்றுமை இந்த நேரு ஃபேமிலி தான் காந்தி ஃபேமிலி தான் வந்து காங்கிரஸ்ல ஒரு ஒற்றுமையை இதுவரைக்கும் கீப் அப் பண்ணியிருக்குங்க அந்த சின்சியாரிட்டி அவங்கள்ட்ட தான் இருக்கு ஓகே அது அதை வந்து

அதன் பின்னர் யார் வராங்களோ அவங்கள ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்து அவங்க ஆட்சியில் இருப்பாங்களா இல்லையா அப்படிப்பட்ட கேள்வி வரும் இங்கே எப்படின்னா தொடர்ந்து ஆட்சிக்கு வரணும் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் மாநிலங்களில் வரணும்னா அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மையப்புள்ளியை நோக்கி பயணிக்கணும்னா அந்த மையப்புள்ளி நேரு காந்தி ஃபேமிலி தான் அப்படிங்கிறது ஸ்திரமான ஒன்று ஆகையாவது நினைக்கிறீங்க அது இல்லை அவங்க வந்து யாரையாவது முன்னிறுத்தினா அது வந்து செயல்படும் எனக்கு விஜயதாரணி அம்மாவோட கருத்து தேவை உங்க கருத்து என்ன அது மாறும்னு நினைக்கிறீங்களா மாற வேணாம் அப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க கட்சி ஒற்றுமை கருதி அவங்க ஃபேமிலி தான் கண்டினியூ ஆனா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அவங்களா வந்து அறிவுறுத்துற ஒருவர் தலைவரா ஒரு பொதுக்குழு கூட்டி எல்லாருமே ஒன்னா இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டரா அம்மையார் அவர்கள் சொன்னாங்க ஆமா அந்த பத்தாண்டு கால ஆட்சி எவ்வளவு நல்லா போச்சு கட்சிக்குள்ளேயும் பெரிய பிரச்சனை இல்லை நிம்மதியா அது போயிடும் போய் நான் வரல கட்சிக்கு தான் நான் வரல ஆட்சி நீங்க ஆட்சியை நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அதே மாதிரி கட்சியும் அவங்க ஒண்ணுல அவங்க இருக்கணும் இல்லைன்னா அவங்க சஜஸ்ட் பண்ற ஒருத்தர் இருந்தா அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக போயிட்டிருக்கும் டேரக்டா நீங்க வந்து பிரச்சனை விட தொடரோட குடும்ப கட்சியாகவே விடணும்னு நினைக்கிறீங்க அப்படி குடும்ப கட்சி இல்லைங்க அவங்களுமே என்ன குடும்பம் அவங்க பாவம் அவங்க அந்த பொறுப்பு யாராவது பண்ணட்டும்னு அவங்களும் மூணு தடவை பொதுக்குழுவை கூப்பிட்டு எல்லாம் நீங்கள் ஒரு முடிவெடுங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க வந்து பதவி ஆசையே இல்லாதவங்க அன்னை சோனியா காந்தி அவர்கள் அது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் ரொம்ப தியாக மனப்பான்மை உள்ளவங்க அதே மாதிரி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார் அவர் நினச்சிருந்தா அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் எங்கள் ஆட்சி காலத்திலே அவர் நினச்சிருந்தா அவர் ஹோம் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் அது எதுவுமே வேண்டாம் நான் ஒரு சிம்பிள் பர்சனாக பார்ட்டியில் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக இருக்கேன்னு சொல்லக்கூடியவர் அவங்க எல்லாருமே அந்த மனநிலையில இருக்காங்க அது வேணுமோ வேண்டாமோ பதவி ஆசை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க பதவி ஆசை இல்லாதவர்கள் தான் அதனாலதான் இப்ப பதவி ஆசை இருந்தவங்களா இருந்தா இந்நேரம்தான் அவங்க பிரைம் மினிஸ்டரா கண்ணியா இருப்பாங்களே அதனால பதவி ஆசை இல்லாதனால்தானே இந்த தடுமாற்றம் எல்லாம் இருந்திருந்தா தான் இது கதையே வேறையாச்சு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சூழல் நாளுக்கு நாள் யார் யாரோ புதுசு புதுசா உள்ள வருவாங்க குறிப்பா நடிகர்கள் உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவாரு தொடங்கிட்டாருன்னா கூட்டணிகள்லாம் மாறும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கே எஸ் அழகிரி ஐயா அவர்கள் வந்து பேசும்போது கூட ரஜினி பின்னால் என்று சொல்பவர்கள் கொஞ்சம் ரஜினி கவனமாக இருந்துக்கணும் இல்லைனா விளைவுகள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ரஜினி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை ஒரு கன்னனமாக கூட அதை சொல்லலாம் ரஜினி சிஏவை ஆதரிக்கிறாரு வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஆனால் உங்களுடைய கட்சிக்குள்ளேயே இருந்து பல பேர் ரஜினியை ஆதரிக்கிறாங்க இப்போ குறிப்பாக திருநாவுக்கர் ஐயா ரொம்ப நெருக்கமான நண்பர்னு சொல்கிறாங்க அம்மையார் குஷ்பு அவர்கள் ஆதரிச்சு தான் பேசுனாங்க அவரோட கருத்தை பேச விடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே முன்னாள் மேயர் அந்த கரந்த தியாகராஜன் வெளிப்படையா ரஜினியின் ஆதரவு நிலைப்பாட்டாரு கட்சிக்குள்ளார பல முரண்கள் இருக்கு ஏன் ரஜினி வந்தா காங்கிரஸ் விலகி போய்விடுமா இல்லை அப்படி கிடையாது ரஜினி அவர்கள் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல நம்ம ஆரம்பித்த பிறகு தான் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்க்கணும் கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி நாம் ரொம்ப விமர்சனம் பண்ண வேணாம்ங்கிறது என்ன அவரை பத்தி விமர்சனம்லாம் கேட்கல கட்சிக்குள்ளார உங்கள் கட்சிக்குள்ளாரியே பல பேர் வேற எங்கள் கட்சி அதாவது எங்கள் கட்சி மட்டும் இல்லை எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி பல பேர் பல விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க அதை வச்செல்லாம் வந்து அவங்க இருக்கிற கட்சியை அவங்க டேமேஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை யார் வேணா அரசியலுக்கு வரலாம் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் இதில் இந்த சுதந்திரம் வந்து எல்லாருக்கும் தான் இருக்குது நீங்கள் ரஜினிக்கு அதை ம மறுக்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது யாரும் கொடுக்கவும் முடியாது யாரும் மறுக்கவும் முடியாது அது அவருடைய சொந்த விருப்பம் அந்த இடத்துல ரஜினி வந்தால் அவருக்கு எப்படி இருக்கும் சூழல் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வைன்னா அவர் வந்த பிறகு பேசணும் அதை ஆனால் அவர் அப்படியே வந்தாலும் கூட அவருடைய பார்வை என்னவா இருக்குன்னு இன்னும் ஓப்பனா பப்ளிக்ல போகும்போது பப்ளிக் தான் ஓட்டு போட போறாங்க உங்களுக்கு தெரியல இது வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு எதுவுமே உங்களுக்கு தெரியல அவர் திமுக வெளிப்படையா சொல்றாங்க இல்ல அவர் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிஜேபின் முகமா இருக்கிறாரு ஆர்எஸ் அசின் முகமா இருக்காரு சிஏ ஓ சொல்றாங்க அந்த தைரியம் காங்கிரஸ்க்கு ஏன் வரல வெளிப்படையா நீங்க சொல்லா வேணாம் எப்படி கேக்கலாம்ல நீங்க உம் அவர் வந்து கமலை வந்து சார்ந்து நிக்கும் பொழுது அவர் மதச்சார்பற்ற ஒரு சாயல் தென்படுறாரு ஓகே சிஏவை ஆதரிக்கும் பொழுது என்னை போன்றவர்கள் அதுக்கு முன்னாடி விஜய்க்கு நடந்த ரெய்டை தான் பார்க்குற மாதிரி இருக்கு அதனால அழுத்தத்தில் பேசிட்டாரோன்னு கூட தோணுது அதாவது விஜய்க்கு ரைடு போனதுக்கு வந்து அன்னைக்கு தான் பேசுறாரு ரெய்டு போன அன்னைக்கே சாயந்தரம் அவர் பேச ரஜினி பேசுறாங்க பேசுறாரு அப்போ விஜய்க்கு போன ரைடு ரஜினிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அதனால தான் சிஏ ஆதரிச்சாருன்றீங்க இருக்கலாம் அத்தனை நாள் அதாவது இத்தனை நாள் பேசாதவர் அன்னைக்கு பேசுறாரு இல்ல அன்னைக்கு தான் கேட்ட திறந்து வெளியில வராரு அன்னைக்கு தான் நிருபர்களை பாக்குறாரு பேசுறாரு முன்னாடி நிறைய நாள் கேட்ட திறந்து வந்திருக்காரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு வந்திருக்காரு எல்லாம் தான் ஆனா அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கல திடீர்னு வந்து நான் சிஏ பாக்குறேன் பிரஸ் எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சிஏ விஷயம் பேசுறேன்னு சொல்லி திடீர்னு சொல்றாருன்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுத்திருக்கப்பட்டிருக்குமோங்கிற சந்தேகம் கூட எனக்கு ரஜினிக்கு ஒரு அழுத்தம் இருக்குன்றீங்க இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவர் திடீர்னு வந்து பிஜேபி சாயல்ல இருந்து மாறி கமலோட சாயல அப்படி அந்த பொது உடைமை சாயலுக்குள்ளேயும் மதச்சார்பற்ற சாயலுக்குள்ளேயும் ஆன்மீகம் என்றாலும் கூட அவருக்கு வந்து தீவிர இந்துத்துவ ஒரு சாயலை இருந்து நீக்கிக்கிட்டு அவர் இண்டிபெண்டாக வர மாடா மாடரேட்டாக அவர் வந்து எமர்ஜாவை ட்ரை பண்றாரு அந்த ட்ரையல் எடுக்கும்போது வந்து விஜய்க்கு நடந்ததை பாக்குறாரு தன்னை அது பெரிய அளவில் அப்பதான் தர்பார் வந்திருக்கு இன்னும் என்ன பாதிப்பு இனி வரக்கூடிய காலத்தில் என்ன பாதிப்பு இப்படி அவர் பயந்தே அவர் ரொம்ப நாளாக இந்த அரசியல் கட்சின்னு முப்பது வருஷம் முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியது இன்னுமே ஆரம்பிக்காமல் இருக்கிறாரு அப்படி தான் பார்க்குறேன் இன்னும் எப்படி டார்கெட் பண்ணுவாங்களோ என்ன கஷ்டப்படுத்துவாங்களோங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்கிறதும் அந்த கோயின்ஸ் கோயின் சைடு ஆகுது பாருங்க காலையில் விஜய்க்கு ரெய்டு நடக்கும் சாயந்தரம் இவர் வந்து டக்குன்னு பிஜேபி அந்த சிஏ ஆதரித்து பேசுகிறாருன்னா அந்த இடத்துல வந்து அந்த அழுத்தத்தை தான் நான் பார்க்குறேன் அதே நேரம் அவர் வந்து தைரியமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அவர் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல இல்லை அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு விரைவில் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் தமிழருமணியன் ஆதரிச்ச மூன்றாவது அணி ஓட்ட பிரிச்சுட்டு விட்டுருச்சு காண போயிருச்சு அதே மாதிரி அதே ஸ்டைலில் வந்த மக்கள் நல கூட்டணி அடுத்த தடவை அதுவும் ஓட்ட பிச்சுட்டு அதுவும் காணா போய் ரெண்டு தடவையும் அம்மையார் ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுதான் நடந்துச்சு பத்தாண்டு கால ஆட்சி ஆனால் இந்த தடவை ஒருவேளை ரஜினி வந்து அவர் கூட சில கூட்டணிகள் சேர்றதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணி எல்லாம் அதே மாதிரி ஒரு மூன்றாவது அணி வந்ததுன்னா அவங்க யாரோட ஓட்டை பிப்பாங்க பிச்சு யார் வரப்போகிறாங்கங்கிறது இந்த தடவை தலைகீழே இருக்கலாம் அப்படிதான் நடக்கும் ஒரு அப்போ போன தடவைலாம் அவங்க வந்து அதிமுக காங்கிரஸ் ஓ ஓட்டை பிரித்து அது இது திமுக காங்கிரஸ் ஓட்டை பிரித்து அதிமுக வர வச்சுதான் நாம் நினைக்கலாம் ஆனால் இந்த தடவை அதே மூன்றாவது அணி வந்து பெரிய வெற்றி அணியாக வருமாங்கிறது சந்தேகம் ஆனால் வந்து அதிமுக ஓட்டை பிரித்து திமுக வர்றதுக்கு வழி தேடி கொடுப்பாங்க அது ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு தலைவீழ மாறும் இது ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வர வாய்ப்பு இருக்குது ஆகையால் இந்த மூன்றாவது அணின்னு ஒன்று உருவாக்கப்பட்டால் அது ரஜினி தலைமையில் உருவாக்கப்பட்ட எப்படி இருக்கும்

ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு அதுக்குள்ள சூழல் தான் என்னால் இன்னைக்கு இருக்கிற சூழலை தான் பேச முடியும் நாளைக்கு என்ன சூழலுங்கிறத நான் வந்து கணிக்க கூடாது கணிக்கவும் முடியாது அதனால இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி என் நாங்க தொடர்ந்து தொடர்ந்துருக்கோம் இன்னி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் தொடரும் தொடரோம் இப்படிதான் அது பயணிக்க வாய்ப்பு இருக்கு ஆகையால திமுகவும் வந்து காங்கிரஸை விட்டுட்டு ஒரு கூட்டணியும் அவங்களும் சிந்திக்கல அப்படிலாம் பொழுது நாங்களும் அதை மதித்து தான் நடந்துக்கணும் அதில் தப்பு செய்யக்கூடிய மிக குறிப்பாக ஒரு இதையான ஒரு கேள்வி மேடம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறீங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கொள்கை புரிதல் இருக்குது ஒரு சில உடன்பாடுகள்லாம் இருக்குது ஒரு சில முரண்கள் இருந்தாலுமே உடன்பாடு தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க இப்போது திமுகவில் மிக புதிதாக இணைஞ்சிருக்கிறாரு ஒப்பந்ததாரராக ஐடி கம்பெனி ஒன்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு கூட்டணி அவர் வந்து தொடர வைப்பாரா அவர் தொடர வச்சுத்தானே ஆகணும் ஏன்னா காங்கிரஸ் அல்லாத ஒரு திமுக கூட்டணி வந்து அது வந்து தேர்தலில் என்ன வெற்றியை தரும் அது ஒரு தேர்தலில் ஒரு மைனஸ் ஆகலாங்கிறது அவருக்கும் தெரியும் அதனால பிரசாந்த் கிஷோருடைய அந்த ஹிஸ்ட்ரியிலேயே தோற்று போனது காங்கிரஸ் தான் பண்ணி தோற்று போயிருக்கிறாரு இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அவர் வேலை செய்ய போறாருன்னா என்ன ஆகுன்றதை நான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை இல்லை அவர் வந்து இது வரைக்கும் அவர் எடுத்த ப்ராஜெக்டெல்லாம் அவர் வெற்றி பெற்ற பெற வச்சதாக தான் அவரே வெளியிட்டு இது வரைக்கும் இல்லை காங்கிரஸ்க்கு தான் தோல்வி எந்த முதலமைச்சருக்கும் அவர் அவர் வந்து கொடுத்த வெற்றி வந்து அவரால் வரலன்னு எந்த முதலமைச்சரும் சொல்லலை இது வரைக்கும் அவர் அட்ராக்ட் பண்ணல அவர் வந்து அந்த இந்த வெற்றிக்கு நான் வாழ்த்து நான் என்னோட ஆலோசனையை ஏத்துக்கிட்டாங்க எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்க பேட்டி கொடுக்கும்போது அதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லைன்னு சொல்லலை நிதிஷ்குமார் இல்லைன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலை மோடி அவர்களும் இல்லைன்னு சொல்லலை அவரோட அப்பா பாப்பா அவரோட பங்களிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க வெற்றிக்கு முன்னாடி நம்ம இருக்குதான் அச்சம் இருக்கா கொள்கையில வந்துருவாரோட்டில எந்த அக்ரிமெண்ட்டும் போடல இது வரைக்கும் எந்த எந்த மாநிலத்திலும் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸோட எந்த அக்ரிமெண்ட்டும் போட்டதா இது வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி இருக்கு நண்பர்களா இருக்கிறோம் இன்னொருத்தர் பூசா ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா முறிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஈடுபடுவாரா அச்சம் இருக்கும் இல்லையா அதனால நான் கேட்கறேன் எங்களுக்கு அந்த அச்சம்லாம் அச்சம் ஏன் தெரியுங்களா திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து பயணித்தாதான் தமிழக மக்கள் மத்தியில அது வெற்றியா முடியுங்கிறது மக்களே புரிய புரிய வச்சிருக்காங்க நல்லதுன்ற மாதிரி சொல்றீங்க நீங்க காங்கிரஸ்க்கும் அதுதான் நல்லது அதனால அது மக்களே புரிய வச்சிருக்காங்க அப்ப திமுக எப்படி தப்பு செய்யும் ஆலோசனை சொல்லக்கூடியவரும் களநிலவரத்தை பார்க்காம ஆலோசனை பிரசுரம் சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாரு அவர் எப்படி அவர் அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவர் அவங்கள வெற்றி பெற வைக்கணும் தானே நினைப்பாரு அவர் எப்படி வந்து அவங்க தோல்வி வருவதற்கான வழிகளை எப்படி தேடி சொல்லி கொடுப்பாரு அப்படி சொல்லி தர மாட்டாரு அதனால அவரையும் நம்ம தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த இடத்துல நிச்சயமா வந்து திமுக வாய்ப்புகள் என்னன்னு அவரும் ஹெல்ப் பண்ணுவார் நம்ம அவரை கண்டு நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் மேடம் தமிழக அரசியல் கடன் எப்படி போயிட்டு இருக்கு இந்திய அரசியல் சூழல காங்கிரஸ் மீண்டும் எழுச்சி பெறுமா இந்த பல தொழிலிருந்து மீட்டு உருவாக்கம் பண்ணுவாங்களா காங்கிரஸ் பார்க்கலாம் எங்களோட அரங்கத்துக்கு வந்து வருகையும் கருத்திய பரிசோதிக்கும் மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு பெருதினம் நம்பருகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுபட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்